வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தாய்க்குடம் பிரிட்ஜ்ன்ற ஒரு பெரிய பேண்ட் டீமை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களே. அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. லிட்ரலாக அவங்களுக்கு சாதகமாக நீதிபதி உத்தரவும் பிறப்பிச்சிருக்காப்புல. இந்த கண்டாரான ஒரு படம் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கல. அப்பேற்பட்ட படத்தின் மேலே களங்கம் ஏற்படுற மாதிரி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட உத்தரவு அமைஞ்சிருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். உங்ககிட்ட வந்து உங்களுக்கு எந்த பேண்டை பாட ரொம்ப பிடிக்கும், இந்த இசைக்குழுவில் அப்படின்னு கேட்டால் நீங்கள் மேற்கத்திய கலாச்சாரத்தை சேர்ந்த நிறைய பேண்டோட பேர்கள்லாம் சொல்லுவீங்க. ஆனால் என்கிட்ட வந்து அந்த கேள்வி கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு பதில் சொல்லுவேன், தாய்க்குடம் பிரிட்ஜ் அப்படின்ட்டு. என்ன பர்ஃபார்மன்ஸ் தெரியுமாங்க, டைம் இருந்தால் யூடியூப்பில் உங்களோட வீடியோஸ்லாம் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதாவது பாரம்பரியமான இசையை இந்த வெஸ்டர்ன் இசையோடு சேர்க்கறது எப்படின்னு இந்த பேண்டுகிட்டேருந்து கற்றுக்கலாம். கேரளாவை பூர்வீகமாக கொண்டவங்க தான் இந்த பேண்டுங்க தாய்க்குடம் பிரிட்ஜ். இவங்க நவரசம் அப்படின்ற ஒரு அஃபிஷியல் மியூசிக் வீடியோவை லான்ச் பண்ணியிருந்தாங்க. செம்ம ரெஸ்பான்ஸுங்க, என்ன மியூசிக், என்ன பீட்டுன்றீங்க. அதுவும் மேல் ஓக்கல் போர்ஷன் ஒன்று வருங்க அந்த பாட்டு ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும். கேரளாவோட பாரம்பரியத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாது, ஆனால் அந்த மியூசிக் கடத்தி கொண்டு வர டெப்த் இருக்குல்ல, அந்த உணர்வுகள் அது நம்ம மனசுக்குள்ளே அப்படி ஆழமாக இறங்கும். அப்பேற்பட்ட ஒரு அஃபிஷியல் மியூசிக் வீடியோவை தான் இந்த நவரசம் அமைஞ்சிருந்துச்சு. சரியான ரெஸ்பான்ஸ் இதுக்கு. இந்த ஒரு பாட்டை மட்டும் இல்லைங்க, இவங்களோட ஒவ்வொரு படைப்பையும் பார்த்துட்டு கேரளாவையும் கடந்து இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களையும் கடந்து உலகம் முழுக்க இவங்களுக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு தரப்பை பார்த்துட்டோம், ஏன்னா இது கிட்டத்தட்ட வழக்காக போயிருக்கு, அதில் ஒரு தரப்புன்னு சொல்கிறேன், தாய்க்குடம் பிரிட்ஜை பற்றி பார்த்துட்டோம். ரெண்டாவது தரப்பை பார்த்தீங்கன்னா கந்தாரா. ஆக்சுவலாக இது ஒரு கர்நாடக படம், ஆனால் கர்நாடக படம்ன்ற அந்த ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவோட ஒரு முக்கியமான படம். எந்த அளவுக்கு நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுறவங்களா இருந்தாலும் அவங்க இந்த படத்தை பற்றி பாசிட்டிவாக மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. என்ன ரெஸ்பான்ஸுங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த ஒரு படத்துக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. இது ஆக்சுவலாக என்ன ஒரு புத்தாக்கமான விஷயம்னா, இந்த படத்தை இயக்குனதாக ஒரே ஆள் தான், நடிச்சிருக்கிறத ஒரே ஆள் தான், ரிஷப் ஷெட்டின்னு சொல்லிட்டு. அவரை பல நட்சத்திரங்களை உச்ச நட்சத்திரங்களாக தேடி போய் பாராட்டுறாங்க. ஏன்ப்பா என்னப்பா படம் எடுத்து வச்சிருக்க, வேறு லெவலில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நடிகர் கார்த்தி அவர்கள்லாம் அவர் இருக்க இடத்துக்கே போயிட்டு பாராட்டினாருங்க, படம் வேறு லெவலில் இருக்குன்ட்டு. அவ்வளோ எதுக்கு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வீட்டுக்கு ரிஷப் அவர்களை கூப்பிட்டு கட்டி அணைச்சி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, சூப்பராக படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. அப்படின்னா இந்த படத்தோட வீரியம் அப்படின்றது எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்கள். இந்த ஆர்ட் ஃபிலிமு கமர்ஷியல் ஃபிலிமு தனியாக பிரிக்கிறாங்களே, எனக்கு தெரிஞ்சு அதில் உடன்படவே முடியாதுங்க. தேட்டருக்கு வர ஒரு படம் வசூல் ரீதியாக நல்லா ஓடிச்சா அது கமர்ஷியல் படம், வசூல் ரீதியாக சரியாக போகல ஆனால் நல்ல படமாக இருக்கா அது ஆர்ட் ஃபிலிமு, இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம் கலைப்படம்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படத்தை நீங்கள் செகண்ட் கேட்டகரின்னு சொன்ன பாருங்க, கமர்ஷியல் ஹிட்னு அதில் சேர்க்க முடியும். ஆனால் படத்தோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃபிலிம் பேஸில் இருக்கும். அப்பேற்பட படம் தான் கந்தாரா. இந்த படத்தை பேன் இண்டியா ரிலீஸ்னும் அதுக்கப்புறம் அறிவிக்கவும் ஆரம்பித்தாங்க. தமிழ் மலையாளம் தெலுங்கு ஹிந்தின்னு டப்பிங்கில் இந்த படம் வெளியாச்சுங்க. வெளியான எல்லா இடத்துலையுமே வசூலில் சக்கப்போடு போட்டிருக்கு. அது ஒரு நம்பர் சொல்ல உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த படத்தோட அதிகபட்ச பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபா. ஆனால் இந்த படம் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு மட்டுமே, இப்போ வரைக்கும் தேட்டரில் ஓடிட்டுருக்கு அந்த படம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க, இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் மட்டுமே 260 கோடி ரூபாவை கடந்து போய்கிட்டு இருக்கு. யாருக்கு தெரியும், இந்த வீடியோ நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 300 கோடி தொட்டிருக்கலாம். அந்தளவு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் தாய்க்குடம் பிரிட்ஜுக்கு எந்த அளவு சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். ரெண்டாவதாக இந்த கந்தாரா படத்துக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடச்சிருக்கு, நட்சத்திரங்கள் மத்தியில் வரவேற்பு கிடச்சிருக்கு ஃபுல்லாக பார்த்துட்டோம். இங்கே தான் ஒரு பிரச்சனையாக ஆரம்பிக்குது, ரெண்டு சேர்க்கிற புள்ளி. இந்த கந்தாரா படத்தில் பார்த்தீங்கன்னா பராக ரூபம் அப்படின்ற பாடல் ஒன்று, படம் பார்த்துருந்த எல்லாருக்கும் அந்த பாடல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாட்டு வேற லெவலில் இருக்கும். இந்த படம் ஹிட்டான அளவுக்கு அந்த பாட்டும் சேர்ந்து ஹிட் ஆச்சு. அந்த பாடலை முத வாட்டி நான் கேட்குறப்பே தெரிஞ்சிடுச்சு, ஏற்கனவே கேட்ட பாட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சி அதெல்லாம் இருக்காதுப்பா, நம்ம மூளை இப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கு எல்லா கண்டி அப்படிலாம் இருக்காதுன்னு மனசை தேத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கவே இல்லையே, ஏற்கனவே கேட்ட பாட்டு நம்மளுக்கு பிடிச்ச பாட்டுமே இருக்கேன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போயிட்டு நவரசம் பாடல் இருக்குல்ல, அந்த அஃபிஷியல் மியூசிக் வீடியோ தாய்க்குடம் பிரிச்சுது, அதை போட்டு கேட்டேங்க. திரும்பவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரே பாட்டாக இருக்குது. ஓகே அப்படின்னா பெர்மிஷன் வாங்கி எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு படத்தில் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பர்மிஷன்லாம் இல்லைப்பா, எங்களை கேட்காம எடுத்துறாங்கப்பா அப்படின்ட்டு தாய்க்குடம் பிரிட்ஜ் அந்த டீம் இருக்காங்களே அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டை அந்த படக்குழுவுக்கு எதிராக தாய்க்குடம் பிரிட்ஜ் பேண்ட் இருக்காங்களே அவங்க அப்படியே முன் வச்சாங்க. எங்ககிட்ட அவங்க அனுமதியே கேட்கலைங்க, ஆனால் எங்களோட பாட்டை அவங்க அப்படியே காப்பி அடித்து அவங்க படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பாட்டு நல்லா இருக்குது ஆனால் அது எங்களோட பாட்டுங்க, எந்த கிரெடிட்டும் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு இருக்காங்க. இந்த விஷயம் அப்படியே கொஞ்சம் பூதாகாரமாக மாற ஆரம்பிச்சிது. ஏன்னா முதலே சொல்லிட்டேன், தாய்க்குடம் பிரிட்ஜ் பேண்ட் இருக்குல்ல, இதுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் பட்டாலும் நான் உட்பட அவ்வளோ பெருசாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கந்தாரா படத்தை அந்தளவுக்கு ரசித்து பார்த்தவங்களே
தாய்க்குடம் பிரிட்ஜுக்கு ஆதரவாக பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்பா இதெல்லாம் வந்து இன்டலெக்சுவல் தப்புப்பா, அறிவு சார்ந்த திருட்டுப்பா, இதெல்லாம் எப்படிப்பா நீங்கள் பண்ணலாம், இவ்வளோ நல்ல படத்தை கொடுத்துட்டு இதில் கோட்டை விட்டுருக்கீங்க அப்படின்னு பல பேரை கண்டாரா படக்குழுவை வரைஞ்சு கட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாய்க்குடம் பிரிட்ஜுக்கு சப்போர்ட் அந்தளவு உலகம் முழுக்க பெருகிட்டு இருக்கு. ஏன்னா நவரசம் பாட்டு நீங்கள் ஒரு வாட்டி கேட்டாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இந்த வராக ரூபம் பாட்டுக்கும் அதுக்கு எந்தல ஒத்து போகுதுன்னு. இந்த விஷயம் அப்படியே பெருசாக மாறுறது கண்டாரா படத்தோட தயாரிப்பாளர் புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் சைலண்ட் இருந்தால் வேலைக்காவது நாம் ஒரு விளக்கத்தை போட்டலான்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க. என்ன சொன்னாப்ல, ஆமாம் ரெண்டு பாடல்களும் கேட்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, இல்லை நான் சொல்லியே அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் தான் முக்கியமானது, ஒரே ராகத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பாடல்களும் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ராகத்தை யார் யூஸ் பண்ணாலும் அப்படிதாங்க இருக்க போகுது. இதுக்காக ஏதோ நாங்கள் நவரசம் பாடலை காப்பி அடித்து எங்களோட பாடலை எடுத்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுலாம் நியாயமே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இவரோட இந்த விளக்கத்தை தாய்க்குடம் பிரிட்ஜ் பேண்ட் இருக்காங்களே அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் வேறு எந்த பாடலையும் கை காட்டல, நிறைய பேர் இந்த ராகத்தில் பண்ணியிருப்பாங்க, ஆனால் உங்களோட படத்தில் ஒரு பாட்டை மட்டும் நாங்கள் கை காட்டுறோன்னா நீங்கள் லிட்ரலாக எங்களோட லிரிக்ஸை மாற்றிருக்கீங்க அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஆல்டர் பண்ணியிருக்கீங்க இவ்வளோதான், மற்றபடி 70% சாங் அப்படி எங்களோட சாங்குன்னு அவங்க ஆணித்தரமாக நின்னாங்க. ஸோ கண்டாரா பட தயாரிப்பாளர் இருக்கார்ல, அவர் கொடுத்த விளக்கத்தை இவங்க கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. சரி இதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகிடுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், காம்ப்ரமைஸ் ஆகலை. இந்த தாய்க்குடம் பிரிட்ஜ் என்ன பண்ணிட்டாங்க, கோழிக்கோடு செஷன்ஸ் நீதிமன்றம் இருக்குல்ல அங்கே போயிட்டாங்க. எப்படி, முதல்ல அப்படியே ட்விட்டரில் கொஞ்சம் அப்படி பெருசாக ஆரம்பித்த விஷயம் கோர்ட்டில் போய் நிற்கிது வழக்கா. இந்த அப்டேட்டை தாய்க்குடம் பிரிட்ஜ் டீமோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல அவங்க அதிலே போட்டாங்க. இது போல் நாங்கள் லீகலாக இந்த விஷயத்த மூவ் பண்ணலான்ட்ருக்கோம், எங்களுக்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் வளர்ந்து வர ஒரு டீமுங்க, கஷ்டப்பட்டு தான் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூட அனுமதியை வாங்காமல் இவங்ககிட்ட எடுத்து பயன்படுத்தினான்ற அந்த ஒரு யுகன் கூட எடுத்துக்கலாம், அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அது இங்கே ட்ரிகர் பண்ணப்படுறது தெளிவாக தெரியுது. ஸோ அதை அவங்க கோர்ட்டு வரைக்குமே போயிட்டாங்க. கோர்ட்டில் இந்த வழக்கு போனதும் சினிமாக்காரங்க பல பேருமே சொன்னது, ஏன்ப்பா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதனா பெரிய அமௌண்ட் பல்காக கிடச்சிருக்கலாம், ரிலீஸ் டேட் தள்ளி போக அந்த தலைவலியெல்லாம் மைண்டில் வச்சு தயாரிப்பதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், படம் ரிலீஸ் ஆகி இந்தளவு ஹிட் ஆகி இதுக்கப்புறம் படம் ஓடலா என்ன ஓடலாம் என்ன ஓடிட்டில் வேறு வந்துடப்போகுது, இதுக்கப்புறம் இங்கே கேஸை போட்டு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு பல பேருமே நகைப்புக்குள்ளே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீதிபதியோட தீர்ப்பும் பல நாட்கள் கழித்து தான் வெளியாகணும் நல்லா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ட்விஸ்ட்டு இங்கே தான் அரங்கேறி இருக்குங்க. நீதிபதி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காப்புல, படக்குழுவே ஆடி போயிருக்கு. இந்த படத்தில் வர்ற வராக ரூபம் பாடலை ஒளிபரப்பக்கூடாதுன்னு நீதிபதி இப்போ உத்தரவு பிறப்பிச்சிருக்காப்புல, யாருமே எதிர்பார்க்கல. இதை இது சம்பந்தமான ஒரு விரிவான பதிவை இந்த தாய்க்குடம் பிரிட்ஜோட இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்குல்ல அதில் அவங்களே பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட அனுமதியே இல்லாமல் இந்த கண்டாரா படக்குழு செயல்பட்டிருக்காங்க, வராக ரூபம் பாடலை ஒளிபரப்புறதுக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கிறது உண்மைதான் சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த கண்டாரா படத்தோட ப்ரொடியூசர் டிரெக்டர் அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இவர் தான் இப்போ தேடுறாங்க பல பேரும், மியூசிக் டைரக்டர் அமேசான் யூடியூப் ஸ்பாட்டிஃபை விங்க் மியூசிக் ஜியோ செவன்னு இதை தாண்டி இருக்கிற இன்னும் பல தளங்கள்லையும் இந்த வராக ரூபம் பாடலை ஒளிபரப்பவே கூடாதுன்னு நீதிபதியே சொல்லியிருக்காருன்னு அந்த போஸ்டில் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. என்னப்பா நீதிபதி உடனே இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காருன்னா முகாந்திரம் வந்தில் வெயிட்டாக இருக்காப்பான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. எனக்கு என்னென்னா எப்படி இதை அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டில் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், அந்த பாட்டு எங்களோட பாட்டு தான் அப்படின்றத ரெண்டு தரப்பு எப்படி அவங்க தரப்பு நியாயங்களை சொல்லியிருப்பாங்க கோர்ட்டில், அதை நினச்சி போக தான் வித்தியாசமாக இருக்குங்க. அந்த இடத்துல இல்லாமல் போயிட்டுமன்ற ஃபீல் தான் இருக்குது. ஓகே என்ன பொறுத்தவங்க பர்சனலாக கேட்டிங்கன்னா இதில் எது உண்மையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடைச்சி சொல்கிறேன் அந்த பாட்டு தான் இந்த பாட்டு, பொத்தாம்புதோ படி போகிறேன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன், ஏன்னா மியூசிக் சம்மந்தமான ஒரு சில பேசிக்கான விஷயங்களை சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணலாம். ஆமாப்பா அப்படி இருக்குப்பா அப்படின்னா முடிவு பண்ணலாம், இல்லைப்பா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா முடிவு பண்ணலாம், அது உங்கள் கையில் இருக்கிறது. அந்த ஃபேக்ட் செக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நவரசம் பாடலை யாராவது கேட்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யூடியூப்பில் போய்ட்டு அதை கேட்டு வந்துடுங்க, இந்த வராக ரூபம் பாடல் இருக்குல்ல அதையும் கேட்டு வந்துடுங்க, அதை கேட்டுட்டு இந்த கண்டென்ட்டில் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு பாடல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பல்லவி இருக்கும் சரணம் இருக்கும், அது பாடலோட லென்த்து கருதி ஒரு சரணமோ ரெண்டு சரணமோ மூணு சரணம் வரைக்கெல்லாம் போகும், அணு பல்லவியே வரும். இந்த வோக்கல் போர்ஷன் இருக்குல்ல வாய்ப்பாட்டு, இதுக்கு முன்னாடி ப்ரீலூடுன்னு ஒன்று வரும், ஏன்னா ஒரு இசைக்கருவியில் அந்த ப்ரீலூடு போர்ஷன் போயிட்டுருக்கும், அதுக்கப்புறம் வோக்கல் அங்கே மிக்ஸ் ஆகும். அந்த சரணம் ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் ஒன்று வரும் இசைக்கருவியை மட்டும் கொண்டுக்கிட்டு, அதுக்கு பேர் இன்டர்லூட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பாட்டோட ஸ்ட்ரக்சருங்க பேசிக். ஓகேவா, இதில் ப்ரீலூடு முதல்ல சொல்கிறேன், அதாவது வாய்ப்பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டோட ஆரம்ப புள்ளியாக சில இசைக்கருவிகளை மட்டும் வச்சு வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, சில மியூசிக்கு அதுக்கு தான் ப்ரீலூடுன்னு பேர். இந்த நவரசம் பாடலோட ப்ரீலூடில் பார்த்தீங்கன்னா ஒரு வயலின் போர்ஷன் ஒன்று வரும், சும்மா சொல்லக்கூடாதுங்க, செதுக்கி வாசிச்சிருப்பாப்புல அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே லோவாக போவோங்க அந்த பிச்சு, அப்படியே லோவாக ஃப்ளாட்டாக இறங்கிட்டு இருக்கும் அந்த பிச்சு முழுக்க முழுக்க.
இதுவே வராக ரூபம் பாடல் இருக்குல்ல, அந்த பாடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி ஒரு டியூனை உங்களால் கேட்க முடியும். டெம்போ மட்டும் தான் கொஞ்சம் மாற்றிருப்பாங்க, பட் அப்படியே உங்களால் கேட்க முடியும். ஆனால் நவரசம் பாடலில் வயலின் இங்கே பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம், ஓகேவா? அதோட நாதஸ்வரத்தில் பிச்சு ஹையாக இருக்கும். நவரசனில் பார்த்தீங்கன்னா லோ பிச்சில் வாசிச்சிருப்பாங்க அந்த ப்ரீலோடு, ஆனால் வராக ரூபமில் ஹை பிச்சில் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த ப்ரீலோடு. சேஞ்ச் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்ததாக டெம்போ. இந்த நவரசம் பாடலோட டெம்போ பார்த்தீங்கன்னா மெலடி ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆர்டினரி டெம்போன்னு சொல்லுவாங்க, 1, 2, 3, 4 இந்த டெம்போ. இதுவே வராக ரூபம் பாடல் இருக்குல்ல, இதோட டெம்போ இதை விட டபுள் மடங்காக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும் பாட்டு. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4 இப்படி போயிட்டுருக்கும். ஸோ டெம்போலையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த ரெண்டு பாடல்களை இணைக்கிற மிகப்பெரிய ஒற்றுமை, அந்த பீட்டை கேட்டால் உங்களுக்கே தெரிஞ்சிருங்க அப்பேற்பட்ட ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஸ்க்ராட்ச் கிட்டார்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணுற எஃபெக்ட் நம்மளுக்கு கொடுக்கும், நல்லா கிழியும் பாருங்கள். ஒரு ஹீரோலாம் ஸ்க்ரீனில் வர்றப்ப ஒரு கிட்டார் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்க்ராட்ச் கிட்டார். அந்த கிட்டாரும் பீட்ஸும் சேருங்க, ரிதமும், இந்த ட்ரம்ஸில் வாசிப்போம் அந்த ரிதமும் சேரும். இது நவரசம் பாடலில் எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே வராக ரூபம் பாடலையும் பார்க்க முடியும். அடுத்து முக்கியமான ஒற்றுமை, கர்நாடக சங்கீத முறையில் ஒரு மேலோட ஓக்கல் போர்ஷன் பாட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் வராக ரூபம் பாட்டிலையும் கேட்க முடியும், நவரசம் பாட்டிலையும் கேட்க முடியும். இதில் அப்படி என்ன ஒற்றுமை இருக்குது இன்னும் நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா, அதனால தான் முதலே சொல்லிட்டேன் கர்நாடக இசை ஓகேவா, அந்த வாய்ப்பாடு ட்ராவல் ஆகிட்டுருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான சேஞ்சை பற்றி சொல்கிறேங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்லூட் இருக்குல்ல, அதான் அந்த பாடலில் வாய்ப்பாட்டு போர்ஷன் முதல் சரணம் முடிஞ்சதும் ஒரு மியூசிக் ஆரம்பிக்கணும்னு சொன்ன பாருங்க, அதான் இன்டர்லூடு. அந்த இன்டர்லூடில் பார்த்தீங்கன்னா டெம்போவை மிஸ்மேட்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த நவரசம் பாட்டு பார்த்தீங்கன்னா மெலோடியாக ஆரம்பித்த பாட்டு, இன்டர்லூடு போர்ஷனில் அப்படி தெறிக்க விட்டுருப்பாங்க டெம்போவை, அது பாட்டு பறக்கும் டெம்போ, 1, 2, 3, 4 இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ பொறுமையாக ஆரம்பித்த பாட்டு அந்த இன்டர்லூடில் ஸ்பீட் எடுக்குதா, இதுவே இந்த பக்கம் வாங்க. இட் மீன்ஸ் இந்த வராக ரூபம் பாட்டு இருக்குல்ல, அதில் பாடல் ஆரம்பிக்கிறதே வேகமாக ஆரம்பிக்குது, ஹை பிச்சில் தான் ஏறுது. ஆனால் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா டெம்போ அப்படியே கம்மி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த நவரசம் பாடலோட ஒரிஜினல் டெம்போ இருக்குல்ல, முழுமையான டெம்போ பாடலுக்கானது, இந்த டெம்போவை இந்த வராக ரூபம் பாடலோட இன்டர்வியூவில் கொண்டு வந்திருப்பாங்க. டெம்போவை மாற்றி மாற்றி போட்டு இது எங்களோட ஓன் மியூசிக்னு சொன்னால் நம்ப முடியுமா? அண்ட் இந்த பாடலில் எனக்கு தெரிஞ்சு வித்தியாசம் பெருசாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க வித்தியாசம், அது இந்த பாடலோட கண்டென்ட் இருக்குல்ல, அந்த பாரம்பரியம் பேஸ் பண்ண கண்டென்ட், அது மட்டும் தான் வித்தியாசம். இந்த நவரசம் பாடல் பார்த்தீங்கன்னா கேரளத்தை பறைசாற்றுற மாதிரி இருக்கும், இந்த வராக ரூபம் பாடல் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் இருக்கு அதோட பாரம்பரியத்தை பறைசாற்றுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த வித்தியாசத்தை பேஸாக வச்சுக்கிட்டு இந்த பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இந்த கண்தார படக்குழு தரப்பு விளக்கம் கொடுத்தாங்களே, அது கொடுத்ததை நான் கேட்குறப்ப இப்படி தான் இருந்துச்சு. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது. மூணுமே முக்கியமான விஷயம், இந்த இசைத்துறையில் சாதிக்கணும்னு பல பேர் எண்ணம் கொண்டிருப்பீங்களே, உங்களுக்கான விஷயம்னே சொல்லலாம். இல்லை முதல் விஷயம் மக்களே, இன்ஸ்பயர் ஆகிறது வேறு, காப்பி அடிக்கிறது வேறு. முன்பொரு காலத்தில், இப்போ இன்ஸ்பயர்னாலே காப்பி தான் வந்திருக்கு, இதை நீங்களே ஒத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் அதிலே ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஏன்பா யார் காப்பி வச்சா என்ன, பாட்டு கேட்க நல்லா இருக்கா, கேட்டு சைலண்டாக போயிட்டே இருக்கலாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்ற ஆடியன்ஸாக இருக்காங்க. இல்லை யாரும் யாரும் குத்த சொல்ல முடியாது. எதுக்காக இப்போ நான் இன்ஸ்பயர் கிளாஸ் எடுத்துகிட்டு இந்த கண்டாரா படத்தோட டேரக்டர் இருக்கார்ல ரிஷப் ஷெட்டி, அவர் ஒரு தடவை ஓப்பனாக சொல்லியிருந்தார், இந்த நவரசம் பாடல் இருக்கல அதை நான் கேட்டிருக்கேன், நான் அதால் இன்ஸ்பயர் ஆனேன்னு ரிஷப் ஷெட்டியே சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்டவர் ஒரு படம் எடுக்கிறாரு, படத்தில் முக்கியமான இடத்துல அந்த பாட்டு வருது அப்படின்னா அவர் எதுக்காக தான் இன்ஸ்பயரான அந்த ஒரு பாடலை அப்படியே இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ண விரும்பியிருக்க மாட்டார். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுக்காக தான் சொல்கிறேன், நவரசம் பாடல் இருக்குல்ல அதை ஃப்ரேமாக எடுத்துக்கிட்டு அது மேலே ஒரு ஒரு வேலைப்பாடுகளை இந்த காந்தாரா படத்தில் பார்த்துருக்க மாதிரி தெரியுது, அப்பட்டமாக நான் உணர்றேன். இப்போ ரிஷப்கிட்ட போய் கேட்டால் அவர் மேபி என்ன சொல்லலாம், ஆமாம் இன்ஸ்பயரான அதேமாரி பாடல் ஒன்று எடுக்க ஆசைப்பட்டு எடுத்த, இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்பார். ஆக்சுவலாக நாமளே ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம் அந்த ரெண்டு பாடல்களுக்கு உண்டான ஒற்றுமை, எங்கெங்கே வேலையை பார்த்துருக்கா நம்மளே கண்டுபிடிக்க முடியுது. இசை மேதைகளை எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க, அதுவும் அந்த இசை விமர்சகர்கள்லாம் எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சு போயிட்டே இருப்பாங்க, இதை அவங்க யோசிக்கலன்னு தெரியுதுங்க. வேணா ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, இளையராஜா சாரும் கமல் சாரும் ஒரு மீட் பண்ணுறாங்க. அப்போ கமல் சார் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பயங்கரமாக ஹிட்டான ஒரு பாட்டு, ஏ தில் திவானா ஹே, இப்படி ஒரு பாட்டு ஒன்று போயிட்டு இருக்கோம், இந்த பாட்டை இளையராஜா சார்கிட்ட சொல்லி எனக்கு இதே மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ராஜா சார் மற்ற பாட்டெல்லாம் எடுத்து ஓமே சொன்னால் அவருக்கு அவ்வளோ பிடிக்காதில்ல, அவருக்கு முதல்ல அந்தளவுக்கு அதில் ஈடுபாடு இல்லை, யாரோ பண்ண பாட்டு எடுத்து நம்ம திருப்பி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கமல்ஹாசனே கேட்குறாரு பண்ணலாம் அப்படின்ட்டு ஹார்மோனிய பொட்டி மேலே அப்படியே விரல வச்சு தட்டிக்கிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு வந்த ஐடியா தான் எஞ்சியிட பழக பாட்டு இருக்கல தேவர் மகளில் வந்த பாட்டு, இப்போ வரைக்கும் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அதே பாட்டு தான். அந்த பாட்டு டியூனை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாருங்க. இந்த தில் திவானை பாட்டுக்கும் இந்த எஞ்சியிட பழக பாட்டுக்கும் உங்களால் எங்கேயுமே ஒற்றுமையை பார்க்கவே முடியாது.
இப்போ நான் சொன்ன பாருங்க, நவரசம் பாட்டுக்கும் இந்த வராகுரூப பாட்டுக்கும் இவ்வளோ ஒற்றுமைகள் இருக்குது, வேற்றுமைகள் இருக்குன்னு. இது போல் சத்தியமாக என்னால் அந்த பாட்டு கண்டுபிடிக்க முடியாதுங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். ராஜா சாரே இன்ஸ்பயர் ஆகிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்க இன்ஸ்பயர் ஆகி அந்த ஐடியாவை கொண்டு வந்தாலும் சரி, அதை அவரோட ஸ்டைலுக்கு மாற்றி இப்படி கண்டுபிடிக்க முடியாதளவு கொடுத்துருப்பார். அதுதான் ஒரிஜினல் இன்ஸ்பயர்ட் ஆகிறது. இங்கே இன்ஸ்பயர் ஆகியிருக்கான்னு சொன்னாங்கன்னா இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த இன்ஸ்பயர் அப்படின்னாலே காப்பின்ற ஒரு கல்ச்சர் இப்போ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குல்ல, இது ஆக்சுவலாக தவிர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா இருக்கிறது ஏழு சுரம் தான், மாற்றி மாற்றி போட்டு தான் பாடல்களை கொடுக்கணும், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி புரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போடுற பாட்டு ஏற்கனவே அவங்களோட பாட்டு நம்ம கேட்ட மாதிரியே இருக்கும். இதனால தான் பல பேர் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க, ஏன்பா இதுக்கு முன்னாடி மற்றவங்க பாடல்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, இப்போ அங்கெல்லாம் ஸ்டாக்கு காலியாகிடுச்சுன்னு நீங்கள் போட்ட பழைய பாடல்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்களா, பல பேர் கிண்டல் பண்ணுறாங்களே, அந்த கிண்டல்கள் வலுக்கிறதுக்கு காரணமும் ஏழு சுரம் தான், மாற்றி மாற்றி போட்டு தான் பாட்டு ஒன்று உருவாக்க முடியும். ஸோ கேட்ட மாதிரி தான் இருக்கும். அடுத்து மூணாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், இது ஆக்சுவலாக நீங்கள் கொஞ்ச நாளில் கேள்விப்படுவீங்க செய்தியாக, சினிமா துறை சார்ந்த ஒரு வழக்குன்னு ஒன்று போகும் நீதிமன்றம் வரைக்கும், அதுக்கப்புறம் முடிவே இல்லாமல் திடீர்னு வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டுரும். இந்த குறிப்பிட்ட வழக்கில் அது நடக்கும்னு நினைக்கிறேன், என்ன சொல்கிறோன்னு தெளிவாக புரிய நம்புகிறேன் உங்களுக்கு. பார்க்கலாம் அது நடக்குதா இல்லையான்ட்டு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.